மேலாண்மை பொன்னிச்சாமியினுடைய காட்டு ருசி என்கின்ற கதை மனதிற்கு மிக நெருக்கமான ஒரு இன்பத்தை தந்தது. மனிதர்கள் இப்பொழுது உடல் உழைப்பு என்கின்ற ஒரு விஷயத்தையே முற்றிலுமாக புறக்கணித்து வருகிறார்கள் என்பதை நினைத்து பார்க்கின்ற பொழுது, பழங்காலத்தில் நம்மிடம் உழைப்பு என்கின்றது ஒரு கலாச்சாரமாக இருந்திருக்கிறது என்று நினைத்து பார்க்கும் பொழுது, இன்று ஏன் அதை நாம் வெறுக்கின்றோம்? நம் நாகரிகமானவர்கள் என்று காட்டிக்கொள்வதற்காகவே உடல் உழைப்பை ஒதுக்குகிறோமோ என்று நினைக்க தோன்றுகின்றது. இந்த கதை அந்த ஒரு நினைப்பை நமக்குள் கொண்டு சேர்க்கின்றது. சீனிவாசன் உடல் உழைப்பு என்பதை வெறுக்கக்கூடிய, உடல் உழைப்பு என்பதே இல்லாமல் வெறுமனே மேற்பார்வை என்கின்ற பணியையே செய்து கொண்டிருக்கின்றார். அவனுக்கு தோசை என்றால் பிடிக்காத ஒன்று. காரணம், அது நெஞ்சை கரிக்கும். அதை மட்டுமல்லாமல் அது செரிமானமாகாது என்பது அவனுடைய கட்சி. அவன் வண்டியில் மண்ணடிக்கின்ற தொழிலை மேற்பார்வை பார்க்க செல்கின்றான். போகும் பொழுது அன்று 4 இட்லியை சாப்பிட்டு விட்டு அதே மீதம் இருக்கக்கூடிய 4 இட்லியை மதியானத்திற்கு கொடுத்து அனுப்பும்படியாக மனைவியிடம் சொல்லிவிட்டு செல்கின்றான். மண்ணடிப்பில் அன்று அவன் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றான். இதுவரை உடல் உழைப்பு என்பதையே பார்த்தறியாத செய்தறியாத அவன் அன்று உடல் உழைப்பில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றான். உழைப்பினுடைய முடிவில் எல்லோரும் உணவை உண்ண தொடங்குகிறார்கள். அந்த ஊரில் அன்று ஆடி கடைசி மாதம் என்பதுதான். எல்லோரும் வீட்டிலுமே தோசை என்கின்ற ஒன்று அன்னைக்கு திருவிழா போல் கொண்டாடப்படுகிறது. அத்தனை பேரினுடைய பாத்திரங்களிலும் தோசையே இருக்கிறது. ஒரு மனிதர்கள் 10 தோசை முதல் 14 தோசைகள் வரை சாப்பிடுகிறார்கள். அவன் அவர்களை பார்த்து நினைக்கின்றான், இவர்கள்லாம் மனிதர்களா இல்லை ராட்சசர்களா? 14 தோசையா? இது எப்படி செரிக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கிற பொழுது அவனுக்கு வீட்டிலிருந்து உணவு வருகிறது. தூக்காளியை திறந்து பார்க்கின்றான். 4 தோசை அவனை பார்த்து சிரிக்கிறது. அவன் மகன் சொல்கின்றான், விருந்தினர் வந்ததால் அம்மா இட்லியை அவர்களுக்கு கொடுத்து விட்டார்கள், எனவே தோசையை கொடுத்திருக்கிறாங்க. நீங்கள் வைவீங்கன்னு சொல்லி அவங்க ரொம்ப பயந்தாங்க என்று சொல்கிறார். அந்த அவங்க பயந்தாங்க என்று சொல்லும் பொழுது அவனுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது மனதிற்குள். இருந்தாலும் ஏதோ ஒரு நினைவில் அந்த தோசையை சாப்பிட்டு முடிக்கின்றான். சாப்பிட்டதே அவனுக்கு தெரியவில்லை. 4 தோசைக்கு அப்புறமும் தோசை சாப்பிட ஒரு எண்ணம் மனதிற்குள் இருந்தது. இன்னும் சாப்பிடலாம் என்று அவன் நினைக்கின்றான். அப்பொழுதுதான் நினைத்து பார்க்கிறான் அந்த மனிதர்களை. இன்றைக்கு உழைத்த காரணத்தினால் அவனுக்கும் அது ஒரு சுவையாக மாறியிருக்கிறது. காட்டின் ருசி என்பது ஒரு மிக பெரிய அருமையான ருசி. காட்டு ருசி என்றால் உழைப்பின் பின்னால் வருகின்ற பசிதான் என்று அவன் உணர்கின்றான். இந்த கதையில் அவனுக்கும் அவனுடைய மனைவிக்கும் இடையில் ஒரு உரையாடல் நடக்கும். அவள் சொல்கின்றாள், உழைக்கின்ற பொழுது உழைத்ததற்கப்புறம் முன்னுகின்றது என்கிறதுல தான் ஒரு அருமையும் அழகும் இருக்கிறது என்று சொல்கின்றாள். உடனே அவன் சொல்கிறான், உழைக்கிறதுல என்ன பெரிய அழகு இருக்கிறது என்று கேட்கிறான். அவள் சொல்கிறாள், உழைக்கின்ற பொழுது பசிக்கின்றது, கல்லை தின்றாலும் செமிக்கின்றது, உடல் ஆரோக்கியமாகின்றது, பார்ப்பதற்கே அழகாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் மனிதன் என்று சொல்லக்கூடிய குணமே உழைப்பினால்தான் வருகிறது என்று அவள் சொல்கின்றாள். இந்த கதையினுடைய மையமே அந்த வார்த்தையில், அங்கு பேசுகிற அந்த உரையாடலில் இருப்பது என்கிறதாக உணர முடிகிறது. மேலாண்மை பொன்னுச்சாமி காட்டோடு வாழ்ந்த ஒரு மனிதர், காட்டினுடைய ருசியை மிக அழகாக சொல்லி இருக்கின்றார். முடிக்கலையா?